ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் தி கவனன்ட். இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா இருந்தாலும் படத்தோட எண்ட்ல நம்ம மனசை நொறுக்குற அளவுக்கு ஒரு ஃபீல் குட்டும் இருக்கும். இது ஒரு வார் பேஸ்ட் மூவிங்கிறதுனால இந்த கதையில ஒன் லைனர் சொல்றதை விட சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். அமெரிக்கால 9/11 டெரர் அட்டாக் நடந்தது இல்லையா, அதற்கான எதிர் தாக்குதலுக்காக 7th October 2001 யூஎஸ் ஆர்மி என்ன பண்றாங்கன்னா, ஒரு 1300 யூஎஸ் ட்ரூப் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ட்ரூப் 2011 குள்ள 98,000 ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப ஆப்கானிஸ்தான்ல யூஎஸ் ஆர்மி 98,000 பேருக்கு மேல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50,000 பேர் ஆப்கானிஸ்தான்ல இருந்து மொழி பெயர்ப்பாளர்களா இந்த யூஎஸ் ஆர்மியோட சேர்ந்துகிட்டாங்க. அவங்க ஒப்பந்தம் அடிப்படையில இந்த வேலைக்கு சேர்றாங்க. வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு என்ன ஒப்பந்தம் அளிக்கப்பட்டுச்சுன்னா, ஃப்ரீ விசா, ஃப்ரீ கிரீன் கார்டு, நீங்க அமெரிக்காவுக்கு கூட ரீலொகேட் ஆயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்திலே இவங்க வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் நாட்டுல இருந்துகிட்டே அவங்க நாட்டுக்கு எதிரான யூஎஸ் ட்ரூப்ல சேர்ந்திருக்காங்க இல்லையா, கண்டிப்பா ஆப்கானிஸ்தான்ல இருக்கவங்க இவங்களை ஒரு துரோகியா தான் நினைப்பாங்க. அவங்க நாட்டுக்குள்ள இவங்களை கண்டாலே சுற்றுவாங்க இல்லையா, அதனால இவங்க யூஎஸ்க்கு ரீலொகேட் ஆயிக்கலாம் அப்படிங்கிற பெர்மிஷனை கொடுத்திருந்தாங்க. நாம இப்ப பாக்க போற கதை ஆப்கானிஸ்தான்ல லக்ஷர் கேங்ன்ற இடத்துல 2018 நடந்த சம்பவமா எடுக்கப்பட்ட கதை. சோ படத்துக்குள்ள போயிட்டு ஃபுல் டீடைல்ஸையும் பாக்கலாம். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல லக்ஷர் கேங்ல நம்மளோட ஹீரோ ஜேக் ஜிலன் ஹால், இந்த படத்துல ஜான் கென்லியா நடிச்சிருக்காரு, அவர் தான் இங்க இருக்க மிலிட்ரி ட்ரூப்க்கு ஒரு மாஸ்டர் சார்ஜென்டா இருக்காரு. அந்த இடத்துக்கிட்ட ஆப்கானிஸ்தானோட லாரி காருங்க அது மாதிரிலாம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு. அதுல சில லாரியை மட்டும் நிறுத்தி வச்சு செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு டோல்கேட் செக் பாயிண்ட் மாதிரி. மிலிட்டரி மேன் ஒருத்தர் போய் நின்றுட்டு இருக்க லாரிய கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணும் போது அவரு உண்மையான பதில் எதுவும் கொடுக்காம கொஞ்சம் ஃபிஷியா இருக்கு. சைட் பை சைடா சொல்லிக்கிட்டே இருக்காரு, இவன் பாக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபிஷியா இருக்கான், எல்லாம் கொஞ்சம் அலர்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் லாரிக்கு பின்னாடி போயிடறான். திடீர்னு பார்த்தா ஒரு பாம்ப் பிளாஸ்ட், எதிர்பாராத விதமா செக் பண்ண போனவங்க எல்லாம் இறந்து போயிடறாங்க. இப்படிதான் இந்த இடத்துல ஒரு கொடுமையான லைஃபை இவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு வந்துருக்காங்க. இந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் யார் இதை பண்ணதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவரோட ட்ரூப் எல்லாம் கூட்டுக்கிட்டு டெஸ்க் சார்ஜென்ட் போய் மீட் பண்ண போறாங்க. அந்த இடத்துல இங்க பாருப்பா ஒரு வேன் வந்துச்சு, அந்த வேனை செக் பண்றதுக்காக ஒரு டிரான்ஸ்லேட்டர் அங்க போனான், அவனும் சேர்ந்து இறந்துட்டான், அதனால எனக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும்னு ஜான் கேக்க, அதுக்கு டெஸ்க் சார்ஜென்ட் சரிப்பா நீ கேக்குற மாதிரி நான் ஒரு பர்சனை கொடுக்குறேன், அவன் வந்து ஆப்கானிஸ்தான சேர்ந்தவன் தான், பட் டிரான்ஸ்லேட் பண்றது மட்டும் இல்லாம அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை கூப்பிட்டு ஜான் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஜானும் அவனும் நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கும் போது, எத்தனை வருஷமா இருக்க, ஜாப் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும் போது, நான் 5 வருஷமா இருக்கேன், இது என்னோட ஜாப் சார், நான் கண்டிப்பா பண்ண அப்படின்ட்டு அவனும் பதில் சொல்றான். நீ என்னோட ட்ரூப்ல சேர்ந்துக்கும், எனக்கு டென்ஷன் மட்டும் கொடுக்க கூடாது அப்படின்னு அகமதே வேலைக்கு சேர்த்துக்கிறான். அடுத்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே போய் பாம் வச்சவன் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துக்கு போவாங்க, அந்த இடத்துல பார்த்தா ஒரே புகையா இருக்கும். என்ன ஏதுன்னு கேட்டா இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஹெட் சொல்ல, அந்த இடத்துல எல்லாமே செக் பண்ணி பாக்குறாங்க, பாம்ஸோ வெப்பன்ஸோ எதுவுமே கிடையாது. சோ அந்த மிஷின் ஃபெயில் ஆயிடுது. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஏதாவது ஒரு தகவல் வந்திருக்கும் இல்லையா, அதனால ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் போய் பாக்குறான். அவரு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீ எதுவா இருந்தாலும் டெக்லான போய் கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறான் நம்ம ஜான் கிட்ட. ஜான் டெக்லான பாக்க போனா அவன் ஒரு லிஸ்ட் கொடுக்கறான். சோ இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க தான் அவங்க தான் நீங்க இருக்கிற ட்ரூப் கிட்ட வந்து பாம் பிளாஸ்ட் பண்ண ஆள் தெரியாம தேட முடியாது இல்லையா, சோ இந்த போட்டோஸ வாங்கிட்டு மிஷின்ல இறங்க. அந்த போட்டோஸ எடுத்துட்டு வந்து ஜான் அகமத் கிட்ட காட்ட, இதுல உனக்கு யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னு, தெரியும் அப்படின்னு சொல்றான். இவங்க எல்லாம் அந்த ஆப்கானிஸ்தான் பீப்புள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி டிரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு அந்த டெரரிஸ்ட் இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. அவனையும் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபைனலா கிட்னாப்பும் பண்ணிடுறாங்க. கிட்னாப் போயிட்டு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துக்கு வந்து அவனை ஒரு செவுத்தோரமா நிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ் பீப்புள்ஸ் என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதை அகமது அராபில டிரான்ஸ்லேட் பண்ணணும். அராபில அவன் ஏதாவது சொன்னானா அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். இதா அகமதோட வேலை. அகமது அராபில பேச ஆரம்பிச்ச உடனே அந்த தீவிரவாதியோ டக்குன்னு, டே ட்ரேட்டர், டே நயவஞ்சகா, நம்ம நாட்டுக்கே துரோகம் பண்ற, நம்ம நாட்டுல இருக்க மக்களுக்கு துரோகம் பண்ற, யூஎஸ் ஆர்மில சேர்ந்துகிட்டு அவங்க உனக்கு என்னடா பண்ண போறாங்க அப்படி இப்படின்ட்டு காத்து மூச்சுன்னு கத்துறான். நீ அலியோட பிரதர் தானே, குடும்பத்தையே மொத்தமா கொல்றனா இல்லையான் அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்த ஜான் கிட்ட சொல்ல, அகமத் நீ எதுக்கு கவலைப்படாத, இந்த பணம் இதை தூக்கி அவங்க கிட்ட போடு அப்படின்னு சொல்லிட்டு பணக்கட்டையும் ஒரு ஷர்ட்டையும் தூக்கி போடுறாங்க. அதுக்கு அந்த டெரரிஸ்ட், இவங்களுக்கு என்ன வேணுமா அப்படின்னு கேட்க, இங்க இருக்க மக்களுக்கு ஐஇடி எப்படி கிடைக்குது, இம்ப்ரூவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் எங்க இருந்து கிடைக்குது, யார் குடுக்குறா, இந்த டீடைல்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம ஜான் சொல்ல, அது அகமத் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறான். டே தாலிபான்ஸ் எல்லாம் எங்க பாம்ப் பண்றாங்க, அது எங்க சேவ் பண்ணி வைக்கிறாங்க, கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொன்னோன்னு, ஏண்டா உனக்கு நல்லாவே தெரியும், இந்த ஊர்ல தானே பிறந்து வளர்ந்த, அவங்க எங்க சேர்த்து வைப்பாங்க, அவங்களுக்கு தான் நிறைய கேம்ப் இருக்கு, ஒரு இடத்துல செஞ்சு இன்னொரு இடத்துல மறைச்சு வைக்கிறது அவங்க வேலையை, இதுதான் உனக்கு நல்லா தெரியுமே, இதையே என்ன கூப்பிட்டு கேக்குற அப்படிக்க. ஜான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணுமா அப்படின்னு அகமத் சொல்ல, என்னது பணம் இன்னும் கொஞ்சம் வேணுமா, அதிகமா தானே பணம் கொடுத்துருக்கோம், இன்னும் வேணும்னு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு அகமத் கிட்ட ஜான் ஏகிற, நீங்க பணம் கொடுங்க கண்டிப்பா அவன் பதில் சொல்லுவான் அப்படின்னு அகமது சொன்னா, ஜானும் ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பணமும் கொடுக்குறான்.
பண்றாங்க. அதுக்கு அந்த டெரரிஸ்ட் தாலிபானுக்கு வெடிகுண்டுகள் எல்லாம் வெளியில இருந்து தயாரிச்சு, அது எந்த இடம்னு எனக்கு சரியா தெரியும், பட் நான் சீக்கிரமா உங்களுக்கு இன்ஃபார்ம் கொடுக்கலாம், உங்களை அனுப்பி வச்சிடறான். ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. இதே அமெரிக்கன் ட்ரூப்ல இன்னொரு அமெரிக்கனுக்கு ஆப்கன் லாங்குவேஜ் நல்லாவே தெரியும். நேத்து அந்த டெரரிஸ்ட் என்ன சொன்னா, நம்ம அகமதை பார்த்து அப்படின்னு ஜான் கேக்க, இவன் தன்னோட பிரெக்னண்டா இருக்க ஒய்ஃப போய் பாக்குறதுக்கு முன்னாடி அவளை கண்டந்துண்டமா வெட்டி நாய்க்கு போடுறதா சொன்ன, இது என்ன என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு ஜான் பயங்கரமா பதறான். அப்படி இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்ல, பெரிய விஷயம் தான் அப்படின்னு பெருமையோ நினைச்சிட்டு அவன் அடுத்து மீட் பண்ண வரான். அதே மாதிரி அகமத் தனியா உட்காந்து தன்னோட குடும்பத்தை நினைச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஜான் வந்து ஓபனா இந்த விஷயத்தையும் கேட்காம அவனோட ஒர்க்க மட்டும் கேட்டுட்டு அவனை அப்ரிசியேஷன் பண்ணிட்டு போயிடறான். அடுத்த மிஷன் என்னென்ன பண்ண போறோம்ட்டு ஹெட்ட பார்த்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ரெண்டு மிலிட்டரி ஜீப் அந்த காட்டுக்குள்ள அந்த மலைக்குள்ள ஊடுருவி போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இந்த பக்கம் போவேனா அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கார்ட்லெஸ்ல வர அதை அட்டன் பண்ண ஜான், எதுக்காக ஸ்டாப் பண்ண சொல்றானுங்க, கரெக்டான ரூட்ல தானே போறோம் அப்படின்னு திரும்ப ரிப்ளை பண்றான். இல்ல இல்ல இமீடியட்டா அந்த மிஷின் அதுலயே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னு அகமத் ஜானோட பின்னாடிதான் உட்காந்துட்டு இருப்பான். கரெக்ட் தான் ஜான், இந்த வழியா போனா டிராப் கூட வச்சிருக்கலாம், நீங்க இந்த ரூட் வழியா போக வேண்டாம் அப்படின்னு நான் என்ன பண்றனோ அதுக்கு நீ எந்த ஒரு ஆப்போசிட் வேர்டும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி முறைச்சுக்கிறான். அடுத்து நம்ம ஜான் ரெண்டு பேரை பக்கத்துல இருக்க குன்று மேல ஏறி அந்த பக்கம் ஏதாவது உளவாளிகளோட நடமாட்டம் இருக்கா செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ட்ரோன் மூலமா செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல அந்த மலை மேல ஏறினவங்க எந்த ஒரு நடமாட்டமே இல்ல, ஆல் கிளியர்னு சொல்லிடுறாங்க. பட் ட்ரோனை வச்சு செக் பண்ணி பார்க்கும் போது ஒரு இடத்துல ஏதோ தெரியற மாதிரி இருக்கு. பட் அதை கூர்ந்து அவங்க பாத்துட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் அகமது இன்னொருத்தனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஏன் அடிச்சிட்டு இருக்க என்னன்னு போய் கேட்டா, இவன் ஒரு ட்ரைட்டர் ஜான், இவனை விட்டு வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி கன் பாயிண்ட்ல அவனை புடிச்சு வச்சிட்டு இருக்கும் போது ஜானுக்கு பயங்கர கிளம்புறாங்க. ரெண்டு ஜீப்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு ஒருத்தருக்கு கோஆர்டினேட் பண்ணிக்கிறதுக்கு ஒயர்லெஸ் தான் இல்லையா, ஒயர்லெஸ்ல பேசும் போது கூட கோட் வேர்ட் வச்சுதான் பேசுறாங்க, டைரக்டா எல்லாம் பேச மாட்டாங்க. டியா போயிட்டு இருக்கும் போது அந்த காட்டுல இவங்களுக்கும் தாலிபானுக்கும் தான் பக, இந்த தடவை தாலிபான்ஸ் வந்தா கூட நம்ம விடுற மாதிரி இல்ல, எதிர்த்து போராடலாம்ன்ற மாதிரியே போயிட்டு இருக்காங்க. இவங்க போய் வண்டி நிறுத்துறது ஒரு பங்கர் மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு குவாரில இருந்து கண்டெய்னர் கண்டெய்னரா என்னமோ ஜீப்ல ஏத்திட்டு இருக்காங்க. இவங்க டக்குன்னு போயிட்டு துப்பாக்கியில நீட்டவும் எல்லாரும் அடிபணிஞ்சிடறானுங்க. அதே சமயத்துல அதோட ஓனர், அந்த குவாரியோட ஓனர், நான் தாங்க ஓனர், இந்த இடத்துல எந்த ஒரு தீவிரவாதமும் நடக்கல, நீங்க எதை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா, நாங்க எக்ஸ்ப்ளோசிவ தேடி வந்திருக்கோம் அப்படின்னு அகமது சொல்ல, அப்ப தாலிபான்ஸ் தேடி வந்திருக்கீங்க, தாலிபான்ஸோட நடமாட்டம்லாம் அதோ தெரியுது பாருங்க ஒரு குன்று, அந்த பக்கம் போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு அகமது கிட்ட சொல்ல, அகமது ஜான் கிட்ட, ஜான் இவன் சொல்றது உண்மை மாதிரி தெரியல, செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டுறான். டக்குன்னு ஒரு ட்ரூப் மட்டும் இந்த வீட்டை சுத்தி போகுதுங்க. அதே சமயத்துல இவங்க எல்லாரும் இந்த ஓனர் எல்லாம் புடிச்சிடறாங்க. அந்த பில்டிங் குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணிட்டே போறாங்க. அந்த பில்டிங்கும் மலையில பாதி பேர் சுத்தி சரௌண்டிங்
பாம்பிங் பண்ணிட்டாங்க. இங்க இருக்கவங்களுக்கு அங்க இருக்கவங்களுக்கு டுப்புட்டு புட்டுப்புன்னு ஒரே கன் ஃபயரிங். ரெண்டு பக்கமும் ஆளுங்க செத்து குவியறாங்க. இந்த பக்கம் யூஎஸ் ட்ரூப்போ ஹெலிகாப்டர்ல வந்துட்டு இருக்காங்க, இருந்தாலும் அவங்க வந்து சேர்றதுக்கு 15 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுக்கறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சாரே சாரையா தாலிபான் ஜீப்ல வந்துகிட்டே இருக்கானுங்க. யூஎஸ் ட்ரூப் வந்ததோ ரெண்டே ரெண்டு ஜீப்ல தான். அவங்க பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ்ல வச்சு ஒரு ஜீப்பை தகர்த்துறானுங்க. அடுத்த செகண்ட் நம்ம ஜானு அகமது ஒரு பள்ளத்துல குதிச்சிடறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இன்னும் சாரே சாரையா தாலிபான்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இருந்த ரெண்டாவது ஜீப்பும் காலி. அதுக்கு அடுத்து மாத்தி மாத்தி கன் ஃபயர் பயங்கர ஃபயரா நடந்துட்டு இருக்கும். அகமது ஜானோ ட்ரக்ல ஏறி தப்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி அந்த ட்ரக்கு கிட்ட போறதுக்குள்ள இன்னும் ரெண்டு ஜீப் வருது தாலிபானோடது. மாத்தி மாத்தி கன் ஃபயரும் பாம்ஸும் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க தாலிபான்ஸ். அந்த சமயத்துல அவங்களோட ட்ரக்கை எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகிட்டு அகமது ஜானோ ஒரு வண்டியில ஏறி உட்காந்து வேற வழியா போறாங்க. அங்க இருக்கிற எல்லா வண்டியையும் பாம்பு போட்டு தகர்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல தாலிபான்ஸ் ஒரு வண்டியில இவங்கள ஃபாலோ பண்ண அந்த மைனையே பாம்பு வச்சு வெடிச்சிட்டு மொத்த யூஎஸ் ட்ரூப்பையும் கொண்டுறானுங்க. ஓ மிஞ்சி இருக்கிறது அகமதும் ஜானும் மட்டும்தான். அவங்க ட்ரக்ல போயிட்டு இருக்காங்க, தாலிபான்ஸ் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பயங்கரமான சேசிங் சீன். ஜான் விடாம மிலிட்டரி கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டே இருக்காரு. ஹெலிகாப்டர் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு அவங்க ரிப்ளை பண்ண இவங்க ரொம்ப தூரம் வண்டி ஓட்டிட்டு போயிருப்பாங்க. பட் போறதுக்கு இடம் இல்லைன்றதுனால ஜீப் ஒரு இடத்துல நிறுத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் மலை வழியா காட்டு பக்கமா தப்பிச்சு போறாங்க. அவங்களும் ஜீப்பை விட்டு இறங்கி நடந்தே இவங்க ரெண்டு பேரையும் தேடிட்டு வராங்க. பட் இவங்க ரொம்ப தூரம் போயிருப்பாங்க, போய் ஒரு மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் விடாம சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவுல வர ஒரு ஒரு தாலிபானையும் சைலண்டா கத்தியாலேயே குத்தி கொண்டுட்டே போயிட்டு இருக்காங்க அகமது. அதே சமயத்துல ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது ஒரு ரெண்டு பேர் மலைக்கு மேல நின்று பேசிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த வழியா தெரியாம போயிருவாங்க. கிட்டக்க போனதுக்கு அப்புறம் தான் ஜானுக்கு தெரியும் அவங்க கையில இருந்த ஒயர்லெஸ் மூலமா அவங்க வேற யார்கிட்டயோ கான்டாக்ட் பண்ணி பேசுற அந்த சவுண்ட் ஜானுக்கு கேட்டுரும். அப்படியே ஜான் பொறுமையா அவங்கள சைட்ல பாப்பான். அதே சமயத்துல அவங்களும் பாத்துருவாங்க வேற வழி இல்ல, இது வரைக்கும் சைலண்டா போயிட்டு இருந்தவங்க துப்பாக்கியில சுட்டுதான் ஆகணும். டுப்பு டுப்புன்னு ரெண்டு பேரையும் ஜான் சுட மத்த தாலிபான்ஸ்க்கெல்லாம் கேட்டுருது. இவங்களை விடாம சேஸ் பண்றாங்க, இவங்களும் சுட அவங்களும் சுட மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. இங்க இருந்த கொஞ்சம் தாலிபான்ஸ் சுட்டு போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு இருட்டான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் தேடி தேடிட்டு போறானுங்க. ஒரு வழியா அவங்க மொத்த பேரும் வேற பக்கமா போக இவங்க அந்த குன்று மேல ஏறி பொறுமையா அடி மேல அடி வச்சு வேற ஒரு வழியா போயிட்டு அந்த இடத்துல பழைய வீடுகள்லாம் கைவிடப்பட்ட பாழடைஞ்ச வீடுகள்லாம் இருக்கு. அந்த இடத்துக்கு போன ஜானு அகமதும் கொஞ்ச நேரம் பதுங்கி இருப்பாங்க, அப்படியே அசதியில தூங்கி போயிடுறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க இருட்டாயி போனாலும் அந்த இருட்டுல கூட அவங்களோட அந்த கொள்கையை விட்டு கொடுக்காம தேடுறாங்க. இவங்கெல்லாம் கெட்டவங்க, யூஎஸ்ல இருக்கவங்களெல்லாம் கண்டிப்பா பிடிக்கணும், நம்மளோட கொள்கைக்கு எதிரானவங்களை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டயும் அது டிரான்ஸ்மிட் ஆயிட்டே இருக்கு. அந்த இருட்டுல கூட நைட் விஷனை வச்சு எங்க இருக்காங்க, ஏதாவது அசைவு தெரியுதா அப்படின்னு சர்ச் பண்ணிட்டே இருக்கானுங்க தாலிபான்ஸ். அடுத்த சீன்ல விடிஞ்சே போயிடுது. திடீர்னு டிரான்ஸ்மிட்ல ஏதோ பீப் சவுண்ட் கேட்க ரெண்டு பேரும் டக்குன்னு முழிச்சு ஏந்துக்கிறாங்க. ஆனா இவங்க கையில இருக்கிறது தாலிபான்ஸோட கார்ட்லெஸ் போன். அவங்க எங்கதான் இருக்கானுங்க அப்படின்ட்டு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி ஒரு பள்ளத்தாக்க மாதிரி இருக்குங்க. அது வழியா போயிட்டு இருக்கும் போது ஜான் தீவிரவாதிகளை பார்த்து அடுத்த செகண்ட் அகமது அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாரு. அதுக்குள்ள தீவிரவாதி நம்ம ஜான சுட அவளதான் ஜான புடிச்சிடறாங்க. ஜான் சம்மா அட்டி. அது மட்டும் இல்ல, ஒருத்த மெயினா துப்பாக்கிய வச்சு ஜானோட தலையிலே இடிச்சிடறதுதான் ஜான் சுயநினைவே இல்லாம போயிடுறாரு. ஜான இழுத்தபடி ஒரு வேன்ல ஏத்த பாக்குறாங்க. சமயத்துல அகமது வந்து எல்லாரையும் சுட்டு போட்டு நம்ம ஜான் கிட்ட வந்து ஜான் நம்ம கண்டிப்பா வீட்டுக்கு போறோம், ஆனா இது பெரிய லாங் ஜேர்னியா இருக்க போது, எனக்காக என் கூடவே இரு அப்படிங்கிற மாதிரி அவரால் முடிஞ்ச கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாரு. டிரெஸ் மாத்திக்கிறாரு, சின்ன சின்ன கட்டைகள்லாம் எடுத்து ஒரு கை வண்டி மாதிரி ரெடி பண்ணி அந்த வண்டி மேல தூக்கி படுக்க வச்சு ஜான கையாலே இழுத்துட்டு போவாரு பாருங்க அகமது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்ல, சும்மா மலைமலையா தாண்டி போவாரு. அங்க கல்லு மேடு பள்ளம் சரியான பாதையும் இல்ல, இருந்தாலும் ஜானை விட்டு கொடுக்காம விடாமுயற்சியோட அவரை காப்பாத்தணும்ட்டு அந்த வண்டியில வச்சு தூக்கிட்டு போறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் முடியாததுனால ஒரு ஜீப் அரேஞ்ச் பண்ணி வாடகைக்கு எடுத்து ஜான கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கலாம் ட்ரை பண்ணும் போது அந்த சமயத்துல தாலிபான்ஸ் இவரோட ஜீப்லயே வந்து ஏறிக்கிறாங்க. ஏன்னா இவரும் ஆப்கன்ஸ் மாதிரி துணியெல்லாம் மாத்திக்கிட்டு மூஞ்சில துணியெல்லாம் மாஸ்க் மாதிரி கட்டிக்கிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி உட்காந்துருப்பாரு. அதுல ஒருத்தன் கேப்பான், ஏப்பா நீ எங்க இருந்து வர, யாராவது ரெண்டு பேரை பாத்தியா, ஒருத்தன் அமெரிக்கா இன்னொருத்தவன் ஆப்கானை சேர்ந்தவன், நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணவன், சஸ்பீஷியஸா யாராவது ரெண்டு பேரை பாத்தியா அப்படின்னு அந்த தாலிபான் அகமது பார்த்து கேட்க இல்லங்க அப்படின்னு சொல்லிடுறான். நீ வண்டி எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் ஒரு கார்பெட் வியாபாரி அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதே சமயத்துல பேக் சீட் காட்டுறாங்க. நிறைய கார்பெட் எல்லாம் போட்டு சுத்தி நம்ம ஜான் அதுக்குள்ள இருக்காரு. பக்கத்திலேயே நிறைய தாலிபான்ஸ் உட்காந்துருக்கானுங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோன்னு எல்லா தாலிபான்ஸும் இறங்கி போயிடறானுங்க. இருந்தாலும் இப்பக்கில் போறது வேலைக்காகாது, எவண்டியாவது மாட்டிப்போம் அப்படின்னு டிசைட் பண்ண அகமது நேரா அந்த நாடோடிகள்லாம் இருப்பாங்க இல்லையா அங்க போறாரு. அவங்க சாப்பிட்டு இருக்காங்க, சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவனுக்கு அடிபட்டுருச்சு, அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடும் பெயின் ரிலீஃபும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு அந்த நாடோடிகளை பார்த்து கேட்க, உன் ஃப்ரெண்டை நான் வந்து பாக்கலாமான்னு அவங்க வந்து பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ஓ அந்த ரெண்டு பேர் நீங்க தானா, அவங்களதான் ரெண்டு நாளா வலை வீசி தேடிட்டு இருக்காங்க தாலிபான்ஸ், எனக்கு தாலிபான்ஸ் பிடிக்காது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற, நீ சொன்ன மாதிரி உன்னோட ட்ரக்கை என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கான கட்ட வண்டிய கொடுத்துறேன், இது ஒரு சயின்டிபிக் பெயின் ரிலீஃப், இதுக்கு பேரு ஓபிஎம், இதை நீ உன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தீனா அவனால கொஞ்ச நாள் பெயின் இல்லாம சர்வே ஆகும், கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும்
போயிடும், ரோடு வழியா போக முடியாது. நூத்துக்கணக்கான தாலிபன்ஸ் உங்களை தேடிட்டு இருக்காங்க, கண்டிப்பா அவங்க கண்ணில் மாட்டிப்பீங்க. மலை வழியாவும் காட்டு வழியாவும் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு அந்த நாடோடியில இருக்க தலைவர் சொல்ல, அது கேட்டு அகமதும் ஃபாலோ பண்ணி அந்த கட்ட வண்டியை எடுத்துக்கிட்டு காட்டு வழியாவே போயிட்டு இருக்காரு. கரடு முரடு கல்லு எல்லாம் அந்த கட்ட வண்டிய கையால இழுக்கவே முடியாதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் இழுக்க முடியாம போக ஒரு இடத்துல உட்காந்து அந்த பெயின் ரிலீஃப தானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஜானுக்கும் கொஞ்சம் கொடுக்கறாரு. ரெண்டு பேரும் பயங்கர இல்யூஷனுக்கு போறாங்க. இருந்தாலும் அதுல இருந்து போராடி மீண்டு வெளியில வந்து திரும்பவும் கட்ட வண்டியை இழுத்துக்கிட்டு தூரம் போவாரு. ஒரு மலையில பயங்கரமான கல்லு மாட்டிக்கும், அந்த வண்டி அவரால் இழுக்க கூட முடியாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் அந்த வண்டியை விடாமுயற்சியோட இழுப்பாரு. பாருங்க, இந்த காலத்துல யார் ஒருத்தர் இன்னொருத்தர் உயிருக்காக தன்னோட உயிரையும் பணையம் வச்சு இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஒரு சேவை செய்வா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. துப்பாக்கி முனை கொஞ்சம் தூரத்துக்கு அந்த வண்டி போயிருக்கும். மலையில ஏற முடியாம அந்த வண்டியை தள்ள முடியாம ஸ்ட்ரகிள்ல அகமது உட்காந்து ஒரு கட்டத்துக்கு மேல கண்ணீர் விட்டு அழுவாரு. அப்படியே கேமராவை ஏரியல் ஷாட்ல காட்டுவாங்க. அந்த மலை செங்குத்தா இருக்கும், அதுல ஒரு மனுஷனை ஒரு கட்ட வண்டியில படுக்க வச்சு கையால தள்ளிட்டு வர்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம்ன்றத தெல்ல தெளிவா காட்டுவாங்க. அடுத்த சீன்ல ஒரு சின்ன கடை மாதிரி இருக்குங்க, அங்க ரீச் ஆயிடுறாங்க. இடத்துக்கு போனோன்னு ஒரு பாட்டில தண்ணி வாங்கிட்டு தானும் குடிச்சிட்டு ஜானுக்கும் கொடுக்கறாரு. இவங்களோட போராத காலம் அந்த இடத்துக்கு தாலிபான்ஸும் வந்துடுறாங்க. அதுல ஒருத்தன் ஜானோட ஷூவை பாத்துறான். கிட்டக்கு வந்து ஜான போத்திருக்க போர்வை எடுத்து பார்க்க அடுத்த செகண்ட் யோசிக்காத அகமது டக்குன்னு அவனையும் சுட்டுட்டு வண்டியில இருக்கவனையும் சொல்றான். பட் கடைகிட்ட நின்று இருந்த ஒரு தாலிபான் கத்தி எடுத்துட்டு வந்து அகமதை குத்த போக அங்கே கைகள பாக்குது. அகமது யோசிக்காம அவன் கழுத்து நெரிச்சு கொன்னுறான். இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்க அதே நேரத்துல US மிலிட்டரியும் அந்த இடத்துக்கு வந்துருது. அகமது தாலிபானோட ட்ரெஸ்ல இருந்ததுனால அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அதே சமயத்துல அங்க மிலிட்டரி ஏர்கிராப்ட் எல்லாம் வந்து ஜானை காப்பாத்திடுறாங்க. பட் அகமதுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஒரு 4 வாரங்களுக்கு அப்புறம் ஒரு டைட்டில போறாங்க. அதுக்கப்புறம் ஜானுக்கு சுயநினைவு திரும்புது, ரெக்கவரும் ஆகிறாரு. இவருக்கு ரெஸ்ட் கொடுத்து வீட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு போன ஜான் எனி டைம் அகமதை பத்தியே நினைச்சிட்டு இருக்காரு. அகமதை காப்பாத்தணும், அகமதை US-க்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு US ஆர்மி கிட்ட நிறைய தடவை ஃபோன் பண்ணி கேக்குறாரு. பட் அகமத் யூனிஃபார்ம்ல இல்லாத ஒரே ரீசன்னால அவர் ஒரு ஆப்கான் சாதாரண அங்க இருக்க மக்கள் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அகமது என்ன பண்ணிருக்க முடியும்? US ஆர்மிக்கும் திரும்பி வர முடியாது. தாலிபான்ஸ் கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கிறதுக்காக எங்கேயும் அங்கேயும் போய் நிற்கதையா நின்றுட்டு இருப்பாரு. இந்த விஷயம் எல்லாமே சார்ஜன் டெக்லன் ஜான் கிட்ட சொல்ல, இல்ல அவரை விடக்கூடாது அப்படி விடக்கூடாதுன்னு பயங்கரமா போராடுவாரு. நூத்துக்கணக்கான போன் கால்ஸ் ஆப்கன்ல இருக்கிற கேம்புக்கு கால் பண்ணி எப்படியாவது அகமதை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல, அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் அவரை கான்டாக்ட் பண்ண முடிஞ்சாதானே அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கைவிட்டுறாங்க. இனிமே மிலிட்டரியை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல, நம்மளே இந்த மிஷன்ல இறங்கணும் அப்படின்னு ஜான் முடிவு பண்ணி தன்னோட ஃபேமிலி கிட்ட சொல்றாரு. ஃபேமிலியில பயங்கர எதிர்ப்பு. நீங்க உயிரோட வந்ததே பெரிய விஷயம், நீங்க இறந்துட்டீங்கன்னு 2-3 மாசம் நாங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணோம்னு எங்களுக்கு தான் தெரியும். வாய்ப்பே இல்ல, உங்களை அனுப்ப முடியாது, திரும்ப அனுப்ப முடியாது அப்படின்னு வைஃப் சொல்லிடுறா. எப்படியோ ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி ஆப்கான் ட்ரூப்புக்கு ஃபேமிலியோட வராரு. அங்க வந்து அங்க இருக்க ஹையர் அத்தாரிட்டி கிட்ட பேசுறாரு. அவரு ஜான் மேல பயங்கரமான கம்ப்ளைண்ட், நீ என்ன பல தடவை கால் பண்ணிருக்க, அசிங்க அசிங்கமா இங்க இருக்கவங்களெல்லாம் திட்டிருக்க, ஒரு ஆப்கானுக்காக நம்ம மிலிட்டரி சோல்ஜர்ஸ் இழக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கை விரிக்கிறார். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த ஹெல்ப் உங்கள்ட்ட கேக்குறதே, நான் ஒரு தடவை உங்களோட உயிரை காப்பாத்திருக்கேன், அதை நீங்க மறந்துடாதீங்க அப்படின்ட்டு அங்க இருக்க ஹெட் கிட்ட சொல்லிட்டு நம்ம சார்ஜன் டெக்லைன் கிட்டயும் கொஞ்சம் ஹெல்ப் கேக்குறாரு. ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உனக்கு எப்ப கிடைச்சாலும் என்ன கான்டாக்ட் பண்ணு, நான் ஒத்தாலா தனியா தேட போறேன். அகமது எனக்கு பண்ண உதவிக்காக அவன் குடும்பத்தை அங்க சாகிறதுக்கு நான் விடமாட்டேன், நான் உன காப்பாத்துறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் ஒய்ஃப் கிட்டயும் பை சொல்லிட்டு ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு ஒரு தனியா ஒரு ஏஜென்ட்ட பார்த்து அதுக்கு நிறைய பணம் கொடுத்து அகமதை தேடுறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. இப்போ ஆன் அந்த ஊருக்குள்ள போகணும்னா ஒரு சாமானியன் மாதிரி தான் போக முடியும், மிலிட்டரி ஆஃபீஸர் மாதிரி போக முடியாது. அதே மாதிரி ஆப்கன்ல இருக்க சில பேரும் உதவி செய்யறதுக்கு முன் வராங்க. ஜான் நேரா போய் அந்த பிரைவேட் ஏஜென்ட்டை சந்திக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, 3 நாள் தேடி பார்க்கலாம், அதுக்கு மேல கிடைக்கலன்னா நம்மளால அந்த நாட்டுக்குள்ள இருக்க முடியாது, நல்லா யோசிச்சுக்கோ ஜான், இல்லைன்னா இந்த பணத்தை நான் உங்ககிட்ட திரும்ப கொடுத்துறேன், மிஷினே வேண்டாம் நம்ம ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா சொல்ற, அதெல்லாம் முடியாது, அகமதை தேடுறோம் கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுறோம் அப்படின்னு இவர் சொல்ல, இப்ப உனக்காக நான் ஒரு ட்ரக் ஏற்பாடு பண்ணிருக்கேன், அதுல ஃபுல்லா பெட்ரோல் இருக்கு, அதே மாதிரி நீ அகமதாபாத் போனோன்னு உனக்கு சில பேர் ஹெல்ப் பண்றதுக்கும் வருவாங்க, நீ அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணி அவன் எங்க இருக்கான்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ண, இதெல்லாம் கூட யாரும் வர முடியாத மாதிரி சொல்லிடுறோம். சரின்னு அந்த ட்ரக்கு ஆப்கனோட ட்ரெஸ் 1-2 பிரைவேட் ஆயுதங்கள் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு தனியாவே ட்ரக்கை ஓட்டிட்டு போறாரு. அங்க போனோன்னு இந்த ஏஜென்ட் சொன்ன மாதிரி ஆப்கான்ல ஒரு மீடியேட்டர் இருக்கான், அவன் அகமதோட பிரதர், நான் என் பிரதர் கிட்ட பேசி ஒரு வாரம் இருக்கும், வா ஜான், ஜான்னா எங்க ஊர்ல லவ்னு அர்த்தம், நீ பயங்கர ஃபேமஸ் ஆயிட்ட தெரியுமா, நீ இங்க இருக்க தாலிபான்ஸ் கண்ணில மண்ணை தூவிட்டு நீ எஸ்கேப் ஆனது இந்த ஊர் உலகம் ஃபுல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியில நிக்கிறது உன்னோட கார் தானே, அந்த கார்ல நீ போனீனா கண்டிப்பா மாட்டிப்ப, நான் உனக்கு ஒரு ட்ரக் தரேன், அந்த ட்ரக்ல நீ பின்னாடி ஒளிஞ்சுக்கோ, அங்க உட்காந்துருக்கானே அவன் தான் ட்ரக்கோட டிரைவர், அவனை கூட்டிட்டு நீ எல்லா செக் போஸ்டையும் கிராஸ் பண்ணி ஊருக்குள்ள போ, நான் அப்பப்போ உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், நீ சீக்கிரமா அகமதை கண்டுபிடிச்சிட்டு உங்க ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரக்லயும் ஏத்தி விட்டு பை சொல்லிடுறான். அகமது ஒருத்தனுக்காக செக் போஸ்ட் நிறைய கூட்டம் கூட்டமா கும்பல் கும்பலா தாலிபான்ஸ் நின்று செக் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒவ்வொரு செக் போஸ்டா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நடுவுல ஒரு வழியில போயிட்டே இருப்பாங்க.
போனாங்க. அங்க செக் போஸ்டே இருக்காது. இருந்தாலும் டிரைவர் செக் போஸ்ட் அப்படின்ட்டு சிக்னல் கொடுக்க பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த ஜான் நல்லாவே மறைஞ்சுக்கிறாரு. அதே சமயத்துல அங்க இருக்கவனுங்க ட்ரக்க நிறுத்தி ஃபுல்லா செக் பண்றானுங்க. ஒருத்த வண்டிக்குள்ள ஏறி செக் பண்றான், இன்னொருத்த டிரைவர் கிட்ட கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இவர் பணம் கொடுத்து எப்படியாவது சமாளிக்க பாக, நீ எதுக்கடா எனக்கு பணம் கொடுக்கற, என்னத்த மறைக்கிற, எதுக்காக நீ சமாளிக்கிற அப்படின்னு மேலும் மேலும் கேள்வி கேட்க, கடைசியா ஜான் பொறுமையை எழுந்து துப்பாக்கி எடுத்து வண்டிக்குள்ள தேடிட்டு இருக்கவனும் சுட வெளியில நிக்கிறவனு என்னன்னு எட்டி பார்க்க அவனையும் சுட்டுறான். அதுவோ பள்ளத்தாக்கு, இவங்க சுடுற சத்தம் அந்த ஏரியா ஃபுல்லா எக்கோவா கேக்குது. கண்டிப்பா அங்க இருக்க தாலிபான்ஸ்க்குலாம் இது தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இவங்க டெட் பாடி எல்லாம் எடுத்து பக்கத்துல போற ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு ட்ரக் எடுத்துட்டு வேக வேகமா கிளம்புறாங்க. அதுக்குள்ள ஒரு தாலிபானுக்கு டவுட் வந்து அங்க இருக்க ஹெட்டுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிடுறான், ஏதோ ஒண்ணு பிஷியா இருக்கு, கண்டிப்பா அகமதை காப்பாத்துறதுக்கு மிலிட்டரி ட்ரூப் வந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் பரவிடுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடமா சேஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இருந்தாலும் அந்த சமயத்துல ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி ஜான் கிட்ட எந்த இடத்துல அகமத் இருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்க, அந்த இடத்துக்கு இவங்களோட ட்ரக் போக ஜான் அங்க இருக்கிறது அகமத் தான் சொல்லிட்டு லென்ஸ் வழியா பாக்குறாரு. அகமத் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு பிரைவேட் ஏஜென்ட் மூலமா ஆர்கனைஸ் பண்ணி இங்க வந்தாரு இல்லையா, அவனுக்கு கால் பண்ணி நான் அகமதை பாத்துட்டேன், இப்ப அவனையும் அவனோட ஃபேமிலியையும் நான் காப்பாத்தி கூட்டிட்டு வர போறேன், பட் இங்க இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு எது ஷார்ட்கட் எனக்கு கொஞ்சம் பாத்து சொல்லணும்னா அவனும் லொகேஷன் மூலமா பாத்துறான். பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா தாலிபான்ஸோட தொல்லை உள்ள. அது மட்டும் இல்ல, தாலிபான்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் பரவனதா எங்களுக்கு கொஞ்சம் நியூஸ் லீக் அவுட் ஆயிருக்கு, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவன் கொடுத்துறான். அதுக்கப்புறம் ஜான் பொறுமையா ட்ரக்கை விட்டு இறங்கி நடந்தே போறாரு. அகமதோட பக்கத்துல நிக்கிறாரு. அதை நோட் பண்ணாத அகமத் ஏதோ மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஏரியால பயங்கரமா நாய் தொலைக்கு அதிகமையா அப்படின்னு அதை கேட்டோன்னு அகமதுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். யாருன்னு நிமிந்து பார்த்தா நம்மளோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல இல்லையா. ஏன்னா இங்க இருக்க தாலிபான்ஸ்க்கு பயந்து சொந்த நாட்டுல இவர் ஓடிட்டு இருக்காரு, அதுவும் கை குழந்தையோட. எனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்ன காப்பாத்த வந்தீங்களா சார் அப்படின்னு அகமத் ஜானை பார்த்து கேட்க, நீ இல்லனா நான் இன்னைக்கு உயிரோட இருந்திருக்கமா, எனக்கு என் உயிரை விட உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் ஃபேமிலியை கூட்டிட்டு அப்படின்னு சொல்ற. டக்குன்னு அகமத் தன்னோட ஃபேமிலியை கூட்டிட்டு கிளம்பி அந்த ட்ரக்ல ஏறுறதுல தாலிபான்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த சமயத்துல ஜான் ரோட்ல நடந்துட்டு இருப்பாரு. தூரத்துல இருந்து பார்த்த ஒரு தாலிபான் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறான். அவங்க ஒரு பக்கம் வேன்ல துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, இவங்க ட்ரக்ல ஏறி வேற வழியா போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து அங்க சாதாரணமா நின்னுட்டு இருந்த ஆப்கன்ஸ்ல ஒருத்தர் இப்பதான் ட்ரக்ல ஏறி இந்த வழியா போறாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்க, துரத்துறானுங்க பாருங்க, ஒரு வழியெல்லாம் கன் ஃபயரா இருக்கும், ஒரு இடத்துக்கு மேல அந்த பிரிட்ஜும் வந்துருங்க, பட் அந்த இடம் ஒரு டனல் மாதிரி இருக்கும், அந்த ட்ரக் அது வழியா போக முடியாது, இறங்கிதான் நடந்து போயாகணும். கிட்டக்க தாலிபான்ஸ் நெருங்கி ஓடிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல தாலிபான்ஸும் கிட்டக்க நெருங்கிறாங்க, பாமும் வெடிச்சிருது. இவங்க இப்போ அந்த பிரிட்ஜுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. அந்த இடத்துல மறையறதுக்கு ஒரே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூமோட கதவை உடைச்சு அகமத் குழந்தையும் ஒய்ஃபையும் உள்ள உட்கார வச்சுட்டு மாறி மாறி இவங்க சுட, இதுல டிரைவர் காலி. ஒரு வழியா இவங்க அந்த மறைப்பு கிட்ட இருந்து மத்த தாலிபான் சுட்டுக்கிட்டே இருப்பாங்க, பட் அவங்க நெருங்கிக்கிட்டே வந்துருப்பாங்க. இவங்க கையில இருக்க ஃபுல் புல்லட்ஸும் காலி ஆயிடும், இவங்களுக்கு ஹோப்பே இருக்காது, அமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற சமயத்துல திடீர்னு பார்த்தா எங்க இருந்த புல்லட்ஸ் எல்லாம் பறந்து வரும் பாருங்க. வேற யாரும் இல்ல, மிலிட்ரி ஏர்போர்ஸ் தான் சும்மா பட்டாசு வெடிக்கிற மாதிரி அந்த பிரிட்ஜ்ல நின்னுட்டு இருக்க மொத்த தாலிபான்ஸையும் அப்படியே சுட்டு குவிப்பாங்க. அப்படியே உடம்பே சிலிர்க்கிற மாதிரி இருக்கும். மொத்த பேரையும் சுட்டது மட்டும் இல்ல, எந்தெந்த மலையில இந்த பிரிட்ஜ் நோக்கி எந்தெந்த வண்டி வருதோ மொத்தத்தையும் பாம்பு போட்டு தகர்ப்பாங்க. சில தாலிபான்ஸ் அந்த மலையில ஸ்னைப்பர்ஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்களெல்லாம் சுட்டு தள்ளுறாங்க. மொத்தத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஆல் கிளியர்ங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு அவங்க போக, இந்த பக்கம் பிரிட்ஜுக்கு அடியில இவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு இன்னொரு ஏர்கிராப்ட் இருந்து நிக்குது. ஜானால இதை பிலீவ் பண்ணவே முடியல, இதை அனுப்பி வச்சது வேற யாரும் கிடையாது, அந்த US ஆர்மியோட ஹெட் தான். அடுத்து இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம பிரைவேட் ஏஜென்ட் நம்ம ஜானுக்கு ஹெல்ப் பண்ணவர் வந்து கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பா நீ பெரிய ஆளுப்பா, US ஆர்மியே படைபலத்தோட வந்து மொத்த தாலிபான்ஸையும் சுட்டு போட்டு உங்களை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு அவங்க கார்ல ஏத்திட்டு போயிட்டு அந்த ஏர்கிராப்ட்ல விடுறாங்க. ஒரு வழியா அகமதையும் அகமதோட ஃபேமிலியையும் சேஃப்டியா காப்பாத்துன திருப்தியோட ஏர்கிராப்ட்ல போறாங்க. இதோட இந்த படம், இதுக்கு பேர் தான் செய் நன்றி மறவாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை பத்தின கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல்.